மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் இன்று நடைபெறும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவில் பிற்பகல் 3:30 மணி நிலவரப்படி 68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு 8 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 6 கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கும் நிலையில் இன்று 7ஆவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மொத்தம் 34 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிற்பகல் 3:30 மணி நிலவரப்படி 68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதனிடையே மால்டா பகுதியில் வாக்குச்சாவடி முகவர் ஒருவரை திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக பாரதிய ஜனதா கட்சியினர் புகார் தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 8ஆவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வருகின்ற 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு தமிழ்நாடு, புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளா மற்றும் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 2ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.